ஆரோக்கியமாக வாழ்கிற ஒரு முறை ப்ளஸ் அவங்களுடைய உடலில் இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தி, இன்னொன்று க்ளீன் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தேவையற்ற பழக்கங்கள் அவர்களிடம் இல்லை. இது போன்ற விஷயங்களால் தான் என்ன மாதிரியான நோய் தொற்று வந்தாலும் அதிலிருந்து அவங்க விடுபடுறதுக்கு அவங்க உடம்பு அவங்களுக்கு உதவி செய்வதென்றே கூறலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சமீபத்தில் சீனாவில் பிபியானிக் பிளேக் அப்படிங்கிற ஒரு வியாதி பரவிட்டு இருக்கிறதா பரவலாக சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து பன்றியிலிருந்து வரதா சொல்கிறாங்க, இது வந்து அடிப்படையாக ஒரு பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோய்க்கிருமி 14வது நூற்றாண்டில் நம்ம ஆசியா, ஆப்பிரிக்கா, யூரோப்பா இது போன்ற நாடுகளில் வாழ்ந்த பல கோடி மக்களை வந்து கொன்றதாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முதல் காரணம் வந்து அறிவியல் தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி வந்து 14வது நூற்றாண்டை 21வது நூற்றாண்டை கம்பேர் பண்ணுற அளவுக்கு கிடையாது. அடுத்தது இன்னொரு காரணம் வந்து சுற்றுப்புற சூழல் வந்து, அதாவது சுகாதாரமின்மை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் அந்த கிருமி அப்போது பரவப்பட்டது, அப்போது ரொம்ப அதிகமாக பரவினது. ஆனால் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ 21வது நூற்றாண்டு வந்து இன்னும் அப்போ நம்ம அறிவியல்லாம் வளர்ந்து விட்டோம், அப்புறம் இன்னும் அந்த கிருமி வருகிறதுன்னு ஒரு கேள்வாகவே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி. 21வது நூற்றாண்டுடைய பிரச்சனை என்னவென்றால், சீனா வந்து உலகின் மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு, அடுத்தது இரண்டாவது இந்தியா. ஸோ இந்த நாடுகளில் வந்து, அதாவது உணவுப் பொருட்களின் தேவை மிக அதிகமாக இருக்கிறது, அது இறைச்சியாக இருந்தாலும் சரி இல்லை அது காய்கறியாக இருந்தாலும் சரி. ஏன்னா மக்கள் அதிகமாக எல்லாத்தையும் நம்ம வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால, அப்போ ஆனால் சோர்ஸ் ரிசோர்ஸ் அதான் அதுக்கான அந்த அளவுக்கு வந்து விளையுதா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு சப்ஜெக்ட்னு தான் சொல்ல முடியும். அதாவது நமக்கு தேவையான அரிசி, நமக்கு தேவையான இறைச்சி, நமக்கு தேவையான காய்கறிகளை வந்து நாம் விளைவித்து எல்லோருக்கும் கிடைக்கிறதான்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமாக தான் போயிடுது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து கெட்டுப்போன இறைச்சிகளை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் இறைச்சிகளை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று இருக்கின்ற மக்களுடைய மனோபம். இன்னொன்று, காய்கறிகள் கிடைக்கவில்லை என்றாலும் அழுகின காய்கறிகளையும் வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அதை எடுத்து பயன்படுத்துகிற மக்கள். ஸோ ஏன்னா நமக்கு வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அப்போ எல்லாருக்கும் எல்லாம் வேணும். இதை பார்த்திங்கன்னா காய்கறி கடையில் போய் நம்ம காய்கறி வாங்கும்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த உடைந்த காய்கறிகள், அதாவது வந்து கொஞ்சம் பலவீனமாக அடிபட்டுக்கிற காய்கறிகள் வந்து செலக்ட் பண்ணி வாங்குவாங்க, ஏன்னா ரேட்டு அது கம்மியாக கிடைக்கணும். இதே மாதிரியான ஒரு அணுகுமுறை வந்து நம்ம இறைச்சி வாங்குறதுலையும் பின்பற்றப்படுகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் அப்போ என்ன மெயினான காரணம்னா, மக்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு இறைச்சிகள் என்ன தேவையான உணவுகள் இல்லாதும் உணவு பற்றாக்குறையும் ஒரு காரணம். அப்போ எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பாதிக்கப்பட்ட விலங்கினங்களையும் பாதிக்கப்பட்ட காய்கறிகள் இது மாதிரியான விஷயங்களை நம்ம சாப்பிடும்போது நோய் தொற்றுக்கான கிருமிகள் அந்த பாதிக்கப்பட்ட விலங்கினங்களிலிருந்தோ அல்லது என்ன அது தாவரமோ ஏதோ ஒன்று அந்த முக்கியமாக அந்த நோய் தொற்றுக்கான கிருமிகள் அதிலிருந்து மனிதர்களுக்கு பரவு வந்தது ஒரு இயல்பு. ஸோ இதோட அடிப்படை காரணமாக நம்ம என்ன செய்யணும்னா, திரும்பவும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும். ஏன்னா ரெண்டு டைப் ஆஃப் மக்கள் வந்து சுகாதாரமாக இருக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம்லி தேர் ஆர்டிஃபிஷியல், அதாவது வந்து மிக அதிகபட்சமாக செயற்கைத்தனமாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கை க்ளவுஸ், முகக்கவசம், ஷூ எல்லாமே போட்டுக்கிறாங்க. அதாவது வந்து இயற்கையோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது ஒரு கேட்டகரி. அதை தான் வந்து யூரோப்பா ஆசிய மக்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால தான் சாரி யூரோப்பா அமெரிக்கா கண்டங்கள்லாம் ஆளுநர்கள் அப்படித்தான், அவங்க வந்து மண்ணில் காலை வைக்கிறாங்களான்னு கூட ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து முற்றிலுமாக அவங்க இயற்கைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இயற்கையோடு வாழ்கிறோம், அதாவது வந்து நம்ம மண்ணோட நான் வந்து ரொம்ப இயற்கையாக இருக்கிறேங்கிற பேரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களும் வந்து அந்த கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துறது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கேயே நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு மாமிசம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வெட்டி சமைக்கிறாங்கனாலும் அதோட கழிவுகளை எங்கே போடுறாங்க, நாய்க்கு போடுறாங்களா இல்லை தூக்கி சாதாரணமாக எங்கேயாவது வீசுகிறாங்களா, இது மாதிரி நிறைய விஷயங்களை செக் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பதில் கிடச்சிரும். ஏன்னா என்ன சொல்கிறாங்க, கொரோனா வைரஸ் கூட காற்றின் மூலமாக பரவுவதாக சொல்கிறார்கள். ஆமாம், எல்லாவதோட கிருமிகளும் வந்து அது கிருமியாக உருவிடுவதற்கு முன் ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒரு நுண் துகள்களாக இந்த காற்று மண்டலத்தில் தான் மிதந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். அது எல்லா மனித ஜீவராசிகளும் கூட சொல்லலாம், மிஸ்டிக்ஸும் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க, சயின்டிஸ்ட்டும் இதை ஒத்துக்குப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண் துகள் தான் எல்லா உயிர் ஜீவராசியின் அடிப்படைகள். அப்போ எப்போ வந்து அந்த நோய் கிருமிகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதோ அந்த இடத்துல தோன்றும். இதை தான் ஒரு சில வீடியோக்களில் பேசியிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நம்ம ஜீனி, அதாவது ஒரு சுகர் கியூப் வச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துக்கு எறும்பு வந்துடும். அது மாதிரி ஒரு சில மாமிச கழிவுகளை நம்ம தூக்கி வீசும்போதோ இல்லை அந்த மீன் இது மாதிரி விஷயங்கள் அலசி நம்ம எட்டை எறியும்போது நம்ம பார்த்தோம்னா ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஈ வரும், அப்புறம் நிறையா ஜீவராசிகள் வரும். அப்போ வந்து ஒரு சில அந்த விலங்கினங்களோட உடல் அழுகிற இடத்துல நம்ம போய் பார்க்கும்போது அந்த ஜீவராசிகள்லாம் எங்கேருந்து வந்தது யோசிச்சு பாருங்கள், எல்லாம் ஆழ்ந்து யோசிங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். இதுதான்
அப்போ வந்து எல்லா ஜீவராசிகளும் வந்து காற்றில் தான் வந்து நுண்துகளாக அடிப்படையில் இருக்கின்றது. அப்போ அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் பொழுது அங்கே அந்த ஜீவராசிகள் உதயமாகின்றது. இதுதான் உண்மை, இதுதான் வந்து மர்மம் என்று சொல்வது. இதை வந்து அறிவியல் ரீதியாக இதுவரை விளக்கவில்லை. ஆனால் வந்து ஒரு உயிர் பெற்று வந்த பிறகு அதில் எப்படி செல் எப்படி அதாவது என்ன சொல்கிறதுன்னா அது எப்படி மைட்டாசிஸா மியாசிஸா எது மாதிரியான அந்த செல்கள் பிரிகிறது, அது எந்த வகை சார்ந்ததென்றாம் சொல்லுகின்ற அறிவியல் அந்த உயிரினம் எங்கிருந்து வந்தது என்பதற்கு இன்று வரைக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாங்களான்னு பார்த்தோம்னா அது ஒரு சில ஸ்டின்னு அதாவது இன்னமும் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு பொருளாகத்தான் இது இருக்கிறது. அதனால தான் டார்வின் பரிணாம தேர்வியை நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். அப்போ ஒரு சில உயிரினம் தான் ஒவ்வொரு உயிரினமும் அதாவது வந்து ஜனனம் எடுக்க ஆரம்பிச்சிருக்க ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்திற்கு வந்தது அடிப்படை காரணம் வந்து ஒரு சில உயிரினம் அமீபா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அமீபாவில் ஆண் பெண்ணே கிடையாது, சாப்பிட சாப்பிட டிவைட் ஆகிட்டே போகும், அதுமாரி தான் அதோட சந்ததிகள் விரக்தியாகும், அது வந்து ஏ செக்ஸுவல்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி தான் ஒரு ஒரு ஜீவராசியும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஃபார்மாக இருந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியும். அதான் வந்து மிஸ்டிசிசம், அதை தான் வந்து அதைதான் மிஸ்டிசிசம் சொல்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகள். அந்த கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகளுங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்னா எனர்ஜின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேட் ஆஃப் எனர்ஜியாக தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறையா அதாவது வந்து கணக்கிலடங்காத ஜீவராசிகள் வந்து இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அப்போ அதுக்கு எந்த அந்த இடத்துல எந்த இடத்துல தேவை ஏற்படுதோ அந்த இடத்துல வந்து அது உதயமாகுது. இதுதான் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன செய்கிறது? அப்போ மக்களுக்கு முதலில் விழிப்புணர்வு, சுற்றுப்புறம் சுகாதாரத்தை பற்றி விழிப்புணர்வு வேண்டும். நம்ம என்ன தான் மாமிசம் சாப்பிட்டாலும் நம்ம எது செஞ்சாலும் நம்ம வீட்டு உள்ளாரே சமைக்கிறோமோ இல்லை கிராமப்புறங்களில் சமைக்கிறோமோ அதை எப்படி முறையாக அப்புறப்படுத்துகிறோம் என்பது எப்பொழுதும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி உறுதி செய்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்மளுடைய சுகாதாரம் என்பது பேணி காக்கப்படும். அதுவும் குறிப்பாக அதாவது வந்து பெருநகரங்களில் வாழ்பவர்களும் வந்து இந்த சுற்றுப்புறம் குறித்த மிக அதீத விழிப்புணர்வு தேவை. ஏன்னா திரும்ப திரும்ப எல்லா வியாதிகளையும் ஆரம்பிக்கிற இடம் வந்து சுற்றுப்புற சுகாதார கேடு ஏதாவது கேடு உள்ள இடங்களிலிருந்தான் எல்லா கிருமிகளும் தோன்றுகிறது என்பதை இந்த உலகம் ஒற்றுக்கொண்டுள்ளது. ஸோ அதனால் நம்ம எப்படி மற்ற துறைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ இப்போ ஐடினா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஸோ ஒரு சில என்ன சொல்கிறதுனா ஒரு சில அதாவது இந்த ப்ரொஃபஷனல்னு சொல்லலாம், ஒரு டாக்டர் படிப்பா, ஒரு வேறு என்னென்ன படிப்பு இருக்கோ இல்லை என்னென்ன துறை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதோ அதுக்கு எப்படி ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதை படிக்கிறாங்களோ அதேமாதிரி இந்த சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உள்ள விஷயங்கள் வந்து மக்கள் அதீதமாக கவனம் செலுத்தணும். சும்மா அதை ஆராய்ச்சிகளாக மட்டும் செய்துவிட்டு போகும்போது அது தேவை போதுமானதாக இருக்காது. உதாரணத்துக்கு பள்ளி கல்லூரிகளில் என்விரான்மெண்டல் சயின்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து பசங்க பார்த்திங்கன்னா அதை படிக்கிறதும் இல்லை, அதை சொல்லிக் கொடுக்குறவங்களும் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, இது பார்த்திங்கன்னா நிறைய கேள்வி வரும். ஸோ அந்த சப்ஜெக்டை வந்து மாணவர்களுக்கு வந்து அதை அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்குன்னு சொல்லி மாணவர்களை பயன்படுத்தி அதற்கு மார்க் கொடுத்தா அது நல்லா அமையும். ஏன்னா நம்ம ஊரில் எல்லா சிஸ்டத்தையும் வச்சுருந்தாலும் அதை சரியாக கடைப்பிடிக்காத ஒரு காரணம் மக்களுக்கு ஒரு புரியாத காரணத்தினால தான் நிறையா வருது. ஸோ அதனால் ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா ஒரு தெளிவான விழிப்புணர்வு எல்லோருக்கும் வந்துவிட்டால் மீடியாக்களை சொல்வதை எல்லாவற்றையும் மக்கள் நம்பிக்கொண்டு பயப்பட மாட்டார்கள். மக்கள் தெளிவாக தைரியமாக துணிச்சலாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவார்கள். இதற்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியடால் மக்கள் அதிகமாக நம்பி இருக்கிறது மீடியாக்களை. ஆனால் மீடியாக்களில் சொல்வது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நெகட்டிவான நியூஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள் எல்லாமே வந்து வெளியிலேருந்து வர்றதை தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து யாரோ சொல்கிறத கேட்டு கேட்டு என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து அவங்களுடைய தன்னம்பிக்கை இழந்து விடுவார்கள். அப்போ அவங்களுடைய சுயத்தை வந்து இழக்கிற அளவுக்கு நடக்கின்ற அந்த எக்ஸ்டர்னல் அதாவது இந்த வெளிப்புற விஷயங்களால் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கார்கள் மனதளவில். இதுதான் இன்னும் என்ன சொல்கிறாங்க ஆராய்ச்சியில் எல்லா டிசீஸுமே வந்து சைக்கோசோமேட்டிக் டிசீஸ், அதாவது எல்லா வியாதிகளும் மனிதனின் உடலில் அதாவது மனதிலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. பிபி சுகர் இது போன்ற பிரச்சனைகள் வந்து காரணம் யாருன்னா மனிதனோட மனசு ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, இது மாதிரியான உணர்வுகள் வெளிப்படுத்தும் போது உடல் பாதிப்புக்குள்ளாகுதுங்கிறதையும் அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற வேண்டும். மக்கள் விழிப்புணர்வு பெறுவதென்றால் அடிப்படையில் இந்த மாதிரி நோய் கிருமிகள் சீனாவில் பிறகு ஜப்பானில் பிறகு அமெரிக்கா பிறகு பயப்படாமல் நம்ம சுற்றுற இடம்லாம் சுகாதாரமாக இருக்கிறதா என்பதை ஒருத்தரும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஒரு வீடும் சுத்தமாக இருந்ததுன்னா அந்த வீதி சுத்தமாக இருக்கும், அந்த வீதி சுத்தமாக இருந்ததுன்னா அந்த சமூகம் சுத்தமாக இருக்கும். சமூகம் எல்லாமே சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஒரு மாநிலமும் ஒவ்வொரு தேசமும் உலகம் ஃபுல்லாகவே இந்த சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு உச்சபட்சத்தில் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா தேவையற்ற கிருமிகள் உருவாவதற்கான வாய்ப்புகளை நாம் கொடுப்பதில்லை. ஆனால் அதேமாரி கிருமிகள் யாராவது செயற்கையாக செய்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் நம்மளுடைய சுற்றுப்புறம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்குங்கிறதுலையும் நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதுலையும் அதீத கவனம் செலுத்தி நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தியை வச்சுக்கிட்டு உடல்லையும் மனதிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை எந்த வியாதியும் வந்து அண்டாதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் தயவு செய்து சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஒவ்வொருவரும் வீட்டிலிருந்தே தொடங்குங்கள். நன்றி, வணக்கம்.